இருக்கட்டும் மகேந்திர ஃபுட் கோர்ட். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்கனில் ஸ்ப்ரிங் ரோல் பண்ண போகிறோம். இதில் நம்ம போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்குறோம். அந்த போக சிக்கன் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி 400 கிராம் எடுத்துருக்குறோம். இப்போ வந்து இன்னும் வேக வைக்கலாம். முதல்ல தண்ணி ஊற்றிக்குவோம். 3 கிலோ தண்ணி ஊற்றுக்க போதும். பாருங்கள் இந்த அளவு தண்ணி ஊற்றுங்க. சிக்கன் நல்லா வேகணும். படு பற்ற வைக்கலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். பாருங்கள் நம்ம சிக்கன்லாம் வந்துடுச்சு. பாருங்கள் வந்து நம்ம தண்ணியெலாம் நல்லா சுண்டிடுச்சு. பாருங்கள் அப்பப்போ கிண்டுங்க. கிண்டா முடிங்கன்னா அடி பிடிக்கும். அதனால் அப்பப்போ கிண்டி விடுங்க. இப்போ நம்ம வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு இது நல்லா 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் பாருங்கள் நம்ம தண்ணி நல்லா கொண்டு வச்சு. இப்போ வந்து மசாலா பண்ணலாம். இதுக்கு தேங்காய், உப்பு, மிளகாய்த்தூள், அது 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், கொஞ்சம் மஞ்சள்தூள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மல்லித்தூள் அது 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள், கரம் மசாலா, பட்டை கிராமம், ஏலக்காய் 3 பொடி வச்சுருக்குறோம் அது 1/2 டேபிள் ஸ்பூனு, கஸ்தூரி மேத்தி அது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் பொடிசா நறுக்கிருக்குறோம் அதை போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகா அதை சின்னதாக வெட்டிடுவோம். அதையும் போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா 1 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். நல்லா வேக விட்டு நம்ம வந்து அடுப்பாக பண்ணிடலாம். பாருங்கள் 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட சிக்கன் நல்லா தண்ணியில் நல்லா சுண்டிச்சு பாருங்கள். அவ்வளோதான், எல்லாம் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து கடைசியாக கொஞ்சம் மல்லித்தழை போகலாம். கொத்தமல்லி தழை அவ்வளோதான். இதை போட்டு கிண்டுட்டு ஆற வைக்கணும். இது ஆற எடுத்துட்டோம். ஆறதுக்கு முன்னாடி நம்ம மாவு பிணைஞ்சிடலாம். இப்போ வந்து ஃபேனில் போட்டு ஆற வைப்போம். பாருங்கள் நம்ம காக்கில் மைதா எடுத்துருக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி நம்ம பரோட்டா மாவு அன்னைக்கு பிணைஞ்ச மாதிரி அதே பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள் நம்ம மாவில் நல்லா பிணைஞ்சிட்ட பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சிட்டு நம்ம மேலே எண்ணெய் வைக்கலாம். தேசம் எண்ணெய் வைங்க. பாருங்கள் மாவை பிணைஞ்சிட்டோம். இதுக்கு மேலே நல்லா எண்ணெய் வைங்க. எண்ணெய் வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறணும். நம்ம ஊற விட்டு நம்ம வந்து நல்லா ரெடி பண்ணலாம் ஸ்ப்ரிங் ரோலுக்கு. பாருங்கள் இப்போ நம்மளோட மாவு ஒரு நாள் ஊறி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக ஊட்டுறோம். பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன உருண்டையாக ஊட்டிக்கோங்க. பாருங்கள் இது மாதிரி நம்மளுக்கு எல்லா மாவு நல்லா சின்ன சின்ன ஊட்டிக்கலாம். பாருங்கள் இது மாதிரி அப்படி விரலுக்கு நடுவில் விளையாடுங்க. லேசாக வாங்க. இது மாதிரி சின்ன சின்னதாக வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாம் உருண்டை இது மாதிரி குடிச்சிடலாம். பாருங்கள் நம்ம ஊட்டி வச்சு உருண்டை எடுத்துட்டோம். கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. மைதா மாவு, மைதா மாவு போட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்க்கலாம். பாருங்கள் நம்ம நல்லா தேய்ச்சிட்டோம் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி. அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு சிக்கனை வைக்கலாம். கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. பாருங்கள் நம்ம சிக்கன் வச்சிட்டோம். இப்போ நம்ம இதை சுற்றலாம். இப்படி வச்சுக்கோங்க. ஒரு சுற்றி சுற்றிட்டு ஒரு மடக்கு மடக்கிக்கோங்க. அதுவும் இந்த பக்கம் ஒரு மடக்கு. அவ்வளோதான். ரெண்டு பக்கம் மடக்கிட்டு ஒரு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இப்போ நம்ம ஒட்ட வைக்கிறதுக்கு ஒரு முட்டை எடுத்துக்கணும். ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. பாருங்கள் முட்டையை எடுத்துகிட்டு நல்லா முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த முட்டையை தரணும் அப்போ நல்லா ஒட்டும். அப்போ தான் நம்ம ஒட்ட வச்சுருக்க மாவுலையும் எடுக்காது. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அவ்வளோதான். பாருங்கள் நம்ம முட்டை இது வந்து நம்ம உடச்சி வச்சுருக்க முட்டையை இப்போ தடைக்குவதில்லை.
அப்போ தான் நல்லா ஒட்டும். இல்லைன்னா நம்ம வந்து இப்படி எண்ணெய் மட்டும் எடுத்துக்கும், அவ்வளோதான். இதை போட்டு நல்லா சுற்றிக்குவோம், அவ்வளோதான். இது மாதிரி நம்மளுக்கு எல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிக்குவோம். பாருங்க, நம்ம ஸ்பிரிங் ரோல் ஸ்டஃப்பிங்லாம் ரெடி பண்ணிட்டோம், அவ்வளோதான். இப்போ நம்ம இது வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். பாருங்க, நம்மளோட எண்ணெய் காஞ்சிருச்சு. அப்போ அந்த ரெடி பண்ணி ஸ்பிரிங் ரோல இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஒன்றா போடுங்க, நல்லா போடுங்க. அடுப்பு மல்லம் வச்சு வைங்க, அவ்வளோதான். நம்மளோட ஸ்பிரிங் எல்லாம் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிக்கலாம் எல்லாத்தையும். பாருங்க, நம்ம ஸ்பிரிங் எண்ணெயில் போட்டோம், வெந்துட்டுருக்குது. திருப்பி விடுங்க, அப்போ எல்லாம் ரெண்டு பக்கம் வேகும். ஸ்பிரிங் நல்லா வேகட்டும், நல்லா பொண்ணுமா வேகட்டும். நம்ம ரெண்டு மணி ஸ்பிரிங் ரோல் எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட ஸ்பிரிங் எல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்பிரிங் ரோல் எடுத்துடலாம். பாருங்க, அவ்வளோதான். நல்லா நேரம் ஆயிடுச்சு, பாருங்க. நல்லா கொண்டு வந்து வந்துருச்சு, அவ்வளோதான். நம்ம சிக்கன் ஸ்பிரிங் ரோல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நம்மளோட சிக்கன் ஸ்பிரிங் ரோல் இப்போ நம்ம கட் பண்ணலாம். கட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. அவ்வளோதான், நல்லா உள்ளவரும் நல்லா வந்துருச்சு பாருங்க. அதான் ஸ்பிரிங் ரோல் சூப்பராக வந்துருப்பாரு பாருங்கள். நம்மளோட சுவையான சிக்கன் ஸ்பிரிங் ரோல் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்படி பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிக்கன் ஸ்பிரிங் ரோல் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி.